என்ன தவம் செய்தேனோ. என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. சார், அவன் திடீர்னு அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தான், பிஸ்னஸ் ஆகுதுன்னு என்னமோ ஆரம்பித்தான். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவான் போவான். ம், ஆனால் அப்பா கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருப்பான். ஏன், உங்களுக்கு அவருக்கும் நல்ல உறவு இல்லையா? ஐ மீன் ஹாய் ஹாய் அந்தளவுக்கு தானா? அதுதான் கேட்டேன். ஆமாம் சார், நாங்கள் வந்து பெருசாக பேசிக்கிட்டதுலாம் இல்லை. உண்மையை சொல்கிறோம் சார், எங்களுக்குள்ள பர்சனலாக எதுவும் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நீங்கள் கொஞ்ச நாள் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கல்ல? ஆமாம் சார். நான்
வேலை பாத்தீங்கன்னா ஐ மீன் ஆபீஸ் ஸ்டாஃபா இல்ல பர்சனல் பிஏவா? சொல்லுங்க. நாங்க அங்கங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கேஸ் கொஞ்சம் சிவியர் இல்லையா? சொல்லுங்க மேடம். சார், நான் அவருக்கு பிஏவா தான் இருந்தேன். அப்போ அவர் எங்க போறாரு, என்ன செய்யறாரு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, யார சந்திக்கிறாரு, இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா சார், ஆனா நான் அவருக்கு அனுப்ப போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு நின்னுட்டேன். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஏன் வேலையை விட்டீங்க? இல்ல சார், இவ வேலைக்கு போறது எனக்கு இஷ்டம் இல்ல. வீட்டுல அம்மா வேற உடம்பு முடியாம இருக்காங்க. வீட்டுல இருந்து கவனிச்சுக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம் குறையும்னு யோசிச்சுதான் நான் தான் போக வேணாம்னு சொன்னேன். இல்ல, செல் ஷாப்ல வருமானம் பத்தல, வேலைக்கு போனா பணம் அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏதாவது? இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா படிச்சிருந்தாங்க, அதான் வேலைக்கு போக சொன்னேன். ஆனா வீட்டு வேலை பார்க்க ஆள் இல்ல. அதான் இப்பெல்லாம் ஆபீஸ் போறவங்க எல்லாம் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்களே, அதை நீங்க செஞ்சிருக்கலாமே. சரிங்க மல்லிகா, அரவிந்துக்கு பொண்ணுங்க தொடர்பு ஏதாவது? சார் ரிலாக்ஸ், ஏன் பயப்படுறீங்க? இல்ல சார், முதல் முதலா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பண்ணுங்க. காவல்துறை உங்க நண்பன் தானே சொல்றோம். விமல், நீங்க அவர் ஆபீஸ்ல குடிச்சிட்டு தகராறு பண்ணதா சொன்னாங்க. பயப்படாதீங்க விமல், அவர் ஊருக்கு வேணா பாசா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், உங்களுக்கு அண்ணன், அந்த உரிமையில கூட நீங்க சண்டை போட்டுக்கலாம் இல்லையா? அதான் கேட்டேன். மல்லிகா வேலைக்கு போவேனு சொன்னேன், அவன் அக்ரிமெண்ட் அது இதுன்னு. ஓ அப்படியா? ஹலோ, என்ன சொல்றீங்க? இப்ப வரோம். நீங்க உடனே ஏட்ட கூட்டிட்டு பழைய குற்றாலம் ரோட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போங்க. அங்க இமிடியேட்டா எஸ்ஐ மாரியமுத்துவை காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார். நான் இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரேன். ஓகே சார். சார், ஒன்னும் பயப்படாதீங்க, அரவிந்த் கேஷ் விஷயமா தான் நம்ம போறோம். மேடம், நீங்க வீட்டு வேலையை கவனிச்சுக்கிறதுக்காக தான் ஆபீஸ் வேலையை விட்டீங்களா? ஆமா சார். இல்ல, ஒருவேளை அரவிந்த் வேலைக்கு வந்துதான் அவனு உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏன் கேக்குறேன்னா, நீங்க வேலைக்கு போகலன்னு சொன்னதுக்கு பிறகு விமல் ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்ணிருக்காரு இல்லையா? சார், ஒன்றும் பயப்படாதீங்க, ஜஸ்ட் என்கொயரி தான், வாங்க போகலாம். சார், கார் மட்டும் தான் நிக்குது. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த கார் எங்க இப்படி? வேற ஏதாவது தகவல்? இல்ல சார், எனக்கு போன்ல தான் தகவல் வந்துச்சு.
வந்து பார்த்தப்பதான் அரவிந்த் காரன் தெரிஞ்சது. ஆர்டிஓ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். என்னையா சார், எதுவும் கிடைக்கலங்க சார். காரை செக் பண்ணீங்களா? இல்ல சார். போய் பாருங்க சார். போலீஸ்க்கு போயிடலாம், வீட்டுல சொல்லலான்னு தப்பா கணக்கு போடாத. வீட்டுல சொன்னா முதல்ல முன்ன செருப்பால் அடிச்சு வெளியே துரத்துவாங்க. அப்புறம் போலீஸ் நீ சொன்ன உடனே நியூஸ்ல என் போட்டோ போடுறாங்களோ இல்லையோ, முதல்ல உன் போட்டோ வந்துடும் சார். இதான் கிடைச்சது சார், கொடுங்க. அரவிந்த் இங்க எதுக்கு வந்தாரு? ஒருவேளை வண்டியில் ஏதாவது ட்ரிங்க் பாட்டில் இல்ல, அது இருந்ததுக்கான ஏதாவது அடையாளம் இருந்ததா? எதுவும் இல்ல சார். அவரா எதுக்கு இங்க வரணும்? அதுவும் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துக்கு. கூட யாராவது வந்தாங்களான்னு தெரியலையே, இங்க எதுக்காக வரணும்? இங்க பாருங்க, கேஸ் ரொம்ப சீரியஸா போகுதுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய பர்மிஷன் இல்லாம வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, சரியா? சரிங்க சார். நீங்க ஏன் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? இல்ல சார், ஆள் இல்லாத இடம், கார் மட்டும் நிக்குதா, அதான் பார்க்கலாம். அரவிந்த் கடத்தப்பட்டாரா இல்ல கொலை? சரி, நீங்க புறப்படுங்க. காரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்லிடுங்க சார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அந்த அரவிந்த் பேரை கேட்டாலே இவன் முகம் மாறுது. ஒருவேளை இந்த பொண்ணும் அரவிந்தும் பழகுறத தப்பா நினைச்சு இவன் ஏதாவது. சோ தகவல் நமக்கு வேணும் இல்லையா சார், அதனால ஒரு ஆளை போட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். என்னங்க இவ்வளவு நேரம்? வேலை கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதான் வா வந்து சாப்பாடு எடுத்து. என்ன கோயில? ஒண்ணும் இல்ல, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.
நீ சாப்பிட்டே போயிங்களா? சாப்பிட்டேன். ஏங்க எங்க போயிருந்தீங்க? பட்டறைக்கு தான் போயிருந்தேன். பட்டறைக்கு தான் போனீங்களா? என்ன கோயிலா, என்ன கேள்வி இது? இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இல்ல பட்டறைக்கு போன் பண்ண, நீங்க வெளியில போயிருக்கிறதா குட்டிமணி சொன்னான், அதான் கேட்டேன். என்ன கோயில சந்தேகப்படுறியா? என்னங்க கேள்வி கேட்டா சந்தேகப்படுறியான்னு கேக்குறீங்க? நான் ஏ சந்தேகத்தை போக்கிக்க தான் கேட்டேன். என்ன படுக்கணும் எந்திரிச்சிட்டீங்க? வெளியில சாப்பிட்டு வந்தீங்களா? எங்க போனீங்கன்னு தானே கேட்டேன். ஒரு வேலையா போயிருந்தேன். அதாங்க என்ன வேலை? பட்டறை வச்சிருக்க என்ன வேலையா போயா? அப்புறம் ஏன் பட்டறையில குட்டிமணியை விட்டுட்டு போனீங்க? என்ன கோயில அது? எனக்கு ஒருத்தனுக்கு வெளியில வேலை இருந்துச்சு, அதான் போனேன். என்னங்க பட்டறைய வச்சிருக்கிற முதலாளி, நீங்களே போனாதான் அந்த வேலை நடக்குமா என்ன? எப்போ பாரு ஏதாவது சந்தேகப்பட்டு. ஏய் என்னதே உனக்கு சந்தேகம்? இல்ல உமாவை பாத்துட்டு வந்தீங்களோன்னு ஒரு சந்தேகம், அதான் கேட்டேன். ஏய் இனி சும்மா கொள்ளாத கோயிலா, அன்னைக்கு நீ சொன்னதுதான், அதுக்கப்புறம் அந்த பேச்சை நான் எடுக்கவே இல்ல. அப்புறம் எதுக்கு சும்மா என்ன சந்தேகம் போட்டு கொண்டுட்டு இருக்க? அதாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாங்க, நான் நேத்து வந்தவ அந்த உமா ஆரம்பத்தில இருந்து இருந்தவ. நீங்க ஏன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை பாக்காம இருக்கீங்கன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? வேணாம் கோயிலா, யாத்திரத்தை கலப்பாத. என்னங்க நீங்க, முன்னாடி இருந்த உறவு இப்பவும் இருக்குதா இல்லையான்னு கேக்குறது உங்களுக்கு ஆத்திரத்தை கலப்புதா? ஏன் அவளை அன்னைக்கு வீட்டுல வச்சிருந்தீங்களே, அப்ப எனக்கு ஆத்திரம் வராதா? அதெல்லாம் முடிஞ்சாத, அதெல்லாம் பேச்சு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. இல்லங்க, நீங்க பாட்டுக்கு என்கிட்ட அவளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கயாவது தனி கொடுத்தனோ கெடுத்தனோ? உங்களை மாதிரி பேசு. எதுக்கு சுத்தி வளைக்கிறீங்க? உமா மாதிரி பேசணும் சொல்ல வேண்டியதானே? என்ன கேட்டுட்டேன்? என்ன இருந்தாலும் அரவிந்த் நமக்கு சொந்தம் தானே. சரி என்ன நடந்ததுன்னு சொல்லு.
முதல்ல ஸ்டேஷன் கூட்டு போனாங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு போது ஃபோன் ஒன்று வந்துச்சு. காட்டு பகுதியில் ஒரு கார் இருந்தது, அது அரவிந்த் கார் தகவல் வந்திருக்கு. அங்கதான் எங்களை கூட்டு போனாங்க. என்னடா சொல்ற, அங்க அரவிந்த் கார் இருந்துச்சா? ஆமாமா, கார் மட்டும்தான் இருந்துச்சா? ஆமாம்பா, அது அரவிந்தோட கார் தானே எங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் காருக்குள்ள ஏதாவது கிடைக்காம தேடி பார்த்தாங்க, வெறும் எம்டி சீரீஸா நலஞ்சு கிடைச்சது, பெருசா ஒன்றும் கிடைக்கல. என்னடா இது? ஆமா, அரவிந்த் கார் என் காட்டுக்குள்ள போச்சு. நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, அவன் ஊர் சுத்தி பையன். சரிடா, அப்ப கூட கார் அங்க விட்டுட்டு இத்தனை நாளா எங்க போயிருப்பான், எதுல போயிருப்பான்? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை வண்டி பிரேக் டவுன் ஆயிருந்தா கூட இத்தனை நாள் அதை சரி பண்ணி எடுத்துட்டு போகாமலா இருப்பான்? பா, வண்டியை பார்த்தா அது பிரேக் டவுன் ஆன மாதிரி தெரியல. டேய் விமல், ஒருவேளை அவன பணத்துக்காக யாராவது கடத்தி இருந்தா? கமலா, அவன் என்ன சின்ன குழந்தை, அவனை கடத்திட்டு போறதுக்கு என்ன மோங்க? அரவிந்த் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. பாவம், தங்கமான பையன். நல்ல துரு துருன்னு கிண்டலும் கேலியுமா பேசிட்டு இருப்பான். நம்ம மேல அவன் எவ்வளவு பாசமா இருந்தா, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேங்க. ஆமா கமலா, அண்ணனுக்கு அவன் தான் உசுறு, ஒரே புள்ள. அண்ணனும் அண்ணியும் அவன் மேல அத்தனை பாசம் வச்சிருந்தாங்க. நாம இங்க இருக்கோங்கிற தைரியத்துல தான் அவனை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு தகவலும் தெரியாத அளவுக்கு அவன் எங்க போனானோ என்ன நடந்திருக்குமோ ஒண்ணுமே புரியல. உன் பொண்ணு அடிக்குது போ. அழகு பெத்த பிள்ளையா, அவன் உண்டு அவன் பிசினஸ் உண்டுன்னு இருந்தானே, இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. ஹலோ ஸ்வேதா. மலிகா, என்னாச்சு இந்த போலீஸ்ல? ஸ்வேதா, அரவிந்த் விஷயமா நம்ம போன்ல எதுவும் பேச வேண்டாம், நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசுவோம். இது அவங்க மூத்த பையன் பாரி. எந்த பாரி? முல்லைக்கு தேர் கொடுத்தாரே அவரா?